Hi friends, welcome to Sassy's Cooking. இன்னைக்கு டேஸ்டியான வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு ஊறி இருந்தா போதும், 15 நிமிஷத்துல சுவையான வடகறியை செஞ்சிடலாம். சூடான இட்லியோட சுவையான வடகறியை தொட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். மெலிசான தோசையோடவும் சூப்பரா இருக்கும். வாங்க ஈஸி மெத்தட்ல டேஸ்டியான வடகறியை செய்யலாம். ஒரு கப் கடலை பருப்பை 2 இல்லை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறின கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் கொர கொரன்னு அரைக்கணும். அரைச்ச கடலைப்பருப்பு மாவோடு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் எண்ணெய் தடவிட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சு வேக வைக்கலாம். 6-7 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த நேரத்தில் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். 1 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே கட் பண்ண 2 பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். 1 லிட் போட்டு மூடி தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் ஏற்கனவே ஆவியில் வச்ச கடலைப்பருப்பு வெந்திருக்கும், அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக ஆறின உடனே கடலைப்பருப்பு கறியை கையில் எடுத்து உதிர்த்து விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்று சுத்தினாலும் நல்லா உதிர்ந்துடும். பெரிய பெரிய கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி உதிர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். 3 நிமிஷம் கொதிக்கிறதுனால வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்க கடலைப்பருப்பு கலவையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் வேணும்னா 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 100 ml தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் குக் பண்ணும்போது திக்காயிடும். ஒரு பிளேட் போட்டு மூடி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடலாம். கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் இந்த நெய்யை ஆட் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், வடகறி ஆற ஆற திக்காக ஆகாமையும் இருக்கும். வடகறி ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால் இந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா அவ்வளவா திக்காகாது. மைல்டான மசாலாவோடு குறைவான காரத்தில் டேஸ்டியான வடகறி ரெடி. கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அரைக்கும் போது ஈஸியாக மிளகாய் அரைப்பட்டுடும். அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி ஆறினதுக்கப்புறம் உதிர்த்து கூட வடகறி செய்யலாம். சின்ன சின்ன வடையாக பொறிச்சு எடுத்தும் வடகறி செய்யலாம். அப்படி பொறிச்சு எடுக்கும்போது வடை அரைவேக்காடு தான் வெந்திருக்கணும், கிறிஸ்பியாக ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது.
கடலை பருப்பு கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறி இருக்கணும். ஊறாமல் இருந்ததுன்னா வடகறி பிசுபிசுன்னு இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். தீபாவளி அன்னைக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வடகறி செய்வாங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் டேஸ்டியான வடகறியை செய்யுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.